பழத்துடன் வளத்துடன் வாழ்க. கொய்யாக்காய் சட்னி பண்ண போகிறோம். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். ரெண்டு கொய்யாக்காய், கடலைப்பருப்பு அரை ஸ்பூன், உளுந்து அரை ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி வற்றல், அரை கப் சின்ன வெங்காயம், அஞ்சு வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை. கொய்யாக்காவை கட் பண்ணி அதுக்கப்புறம் எப்பயும் போல எல்லா சட்னியும் பண்ணுற மாதிரி வதக்கி எடுத்து அரைச்சி எடுத்துருவோம். நமக்கு எந்த அளவு சட்னி தேவைப்படுதோ அத்தனை கொய்யாக்காய் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு கொய்யாக்காயில் தான் பண்ணுறேன். கொய்யாக்காய் வந்து நல்லா காயாக இருக்கணும். அதை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு தண்ணீரில் கழுவி எடுத்துட்டு ரெண்டு கொய்யாக்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம எல்லா சட்னி பண்ணுற மாதிரி தான். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் வறுத்து காரத்துக்கு மிளகாய் சேர்த்து வெங்காயம் சேர்த்து இந்த கொய்யாக்காவையும் போட்டு வதக்கி எடுத்துக்கிடுவோம். ஒரு கடாயை காய வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்தவுடன் உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு வறுத்துட்டு அடுத்து கருகவேப்பிலை, பூண்டு, கொய்யாக்காய் வந்து கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்கும். அதனால் காரம் அதிகம் நல்லா கரெக்டாக வேணுனாலும் அதுக்கு தக்கன அளவு வத்தல் சேர்த்துக்கணும். எனக்கு கொஞ்சம் காய் வந்து இனிப்பு கம்மியாக இருந்தனால நாலு வத்தல் போட்டேன். இனிப்பு தன்மை அதிகம் இருக்கும் கொய்யாக்காய்னால. நீங்கள் வத்தல் வந்து கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே அந்த கொய்யாக்காவையும் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்ச நேரம் வதக்கின உடனே எலுமிச்சம்பழம் சார் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை எலுமிச்சம்பழம். கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம மற்ற சட்னியிலலாம் கொஞ்சம் புளி சேர்ப்போம்ல, அது மாதிரி இதில் எலுமிச்சம்பழம் சார் சேர்க்க போகிறேன். அந்த சார் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வதக்க வேணாம், அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அது கொஞ்சம் நேரம் ஆறினோடனே அரைச்சி எடுத்துக்கலாம். அது தாளிக்கிறதுக்கு கடுகு பருப்பு கருவேப்பிலை போட்டு சட்னியில் சேர்த்துடலாம். நம்ம எல்லா காயிலையுமே சட்னி பண்ணுவோம், நல்லா தான் இருக்கும். இந்த கொய்யாக்காவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. குழந்தைங்கள் வந்து கொய்யாக்காவை சாப்பிட வைக்க கஷ்டப்படுவோம். ஒன்று ஜூஸ் மெத்தடில் கொடுக்கலாம், ஜூஸ் போட்டு, இல்லை இந்த மாதிரி சட்னி பண்ணியும் கொடுக்கலாம். வெரைட்டிஸ் சட்னி பண்ணால் பிள்ளைங்கள்லாம் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்னி பண்ணும்போது கொய்யாக்காய் சட்னி ஒரு நாள் சேர்த்துக்கலாம். ஆப்பிளில் இருக்க சத்தோட கொய்யாக்காயில் அதிக சத்து இருக்குது. அந்த கொய்யாக்காவை டெய்லி நம்ம உணவு பழக்கத்தில் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நம்ம குட்டீஸ்கள் கூட காய் கடிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க அப்படின்றக்கும்போது இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்துடலாம். அவங்க பாட்டு தோசை இட்லியெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. நீங்கள் பண்ணி பாருங்கள், எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அன்றைக்கி இட்லி தோசை ரெண்டுமே பண்ணியிருந்தேன். ரெண்டுக்குமே அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து இன்னொரு புதுவிதமான ஒரு சட்னியோட ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.